Hello friends, welcome to Jeevarekha's recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சிறுகீரையை எப்படி கடையலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயம், மூணு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு கட்டை சிறுகீரையை நான் கழுவி அரிஞ்சு வச்சிருக்கிறேன். வாங்க எப்படி சமைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்க போகிறோம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் வந்து சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புளி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் இதுவே கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்குங்கிறதுனால நான் கடைசியாக தனியாக மட்டும் ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்மளோட தக்காளி வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. கீரை வெந்துருச்சானு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் கீரை வெந்துருச்சான்னு. அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்து இந்த கீரையை ஆட் பண்ணி நம்ம கடைய போகிறோம். உங்களுக்கு மிக்ஸி யூஸ் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் மிக்ஸிலே அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா புளி போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். புளி போடும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அதில் நான் தாளித்து எடுக்க போகிறேன். இந்த லைட் க்ரீனில் இருக்கிறதுல நான் புளி சேர்த்துருக்குறேன். நான் மிக்சியில் தான் அரைச்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.